வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் ஒரு லாக் டோர் லாக் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதை வந்து சிலிண்டர் லாக் அப்படின்ட்டு சொல்லுவோம். பாருங்கள், இதனோட விலை வந்து விலை சிலதுகளுக்கு ஏற்ற வகையில் இருக்கும். இது வந்து இவ்வளோ விலை தான் இதில் இருக்குது. இது வந்து 70 வள்ளி வரைக்கும் இந்த லாக்கின்ற விலை இருக்குது. அதுக்கு மேலேவும் இருக்குது, 100 வள்ளிகளாம் இருக்குது. அது கோல்ட் பிளேட்டட் லாக்காகவும் இருக்கும். சரி, இது உள்ளுக்கு இருந்து இதை ஓப்பன் பண்ணிடுவோம். அப்படி இருக்குன்னு பாருங்கள், இப்படி ஒரு கவரில் இருக்கும். இதுதான் அந்த லாக். ஒரு பக்கம் வந்து கீ போடக்கூடிய மாதிரியும், மற்ற பக்கம் வந்து புஷ் பண்ணக்கூடிய மாதிரியும் இப்படி இருக்கும். சரி, அடுத்தது என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதோடய லாக் இருக்குது. அடுத்தது இதில் பார்த்திங்கன்னா, இதில் ஸ்க்ரூ எல்லாம் இருக்குது. ஸ்க்ரூ இருக்குது. இங்கே ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு கவர் மாதிரி ஒன்று இருக்குது. அதெல்லாம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அடுத்தது ஓகே, இங்கே வந்து கீ கொடுத்துருக்குறாங்க. ஸ்பேர் கீ வந்து 3 கொடுத்துருக்குறாங்க. அதே நேரம் இப்படி ஒரு கிளிப்பும் கொடுத்துருக்குறாங்க. இவ்வளோ தான் இந்த பாக்ஸில் இருந்தது. சரி, இப்போ இந்த லாக்கை வந்து நாங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இதை முதல்ல வந்து இதை ஓப்பன் பண்ணிடுங்க. இது வந்து 2 டைப்பில் வரும். ஒன்று வந்து இப்படி பேக்கெட்டில் இதே மாதிரி வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இன்னும் ஒன்று இப்படி இதுக்குள்ளேயே எல்லா ஸ்க்ரூ இதுகள் எல்லாத்தையும் இப்படி போட்டிருப்பாங்க. உள்ளே போட்டு இதையும் இதுக்குள்ளேயே வச்சு இப்படி வச்சுட்டு மேலே வந்து ஒரு செலோ டேப் போட்டு ஒட்டியிருப்பாங்க. ஒட்டி இது வந்து தனியாக ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். சரி, இதில் இந்த பொருள் என்னத்துக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டூல் கிட் மாதிரி தான். இப்போ நாங்கள் சில பொருள் வாங்கும்போது அதில் ஒரு அலங்கி வச்சுருப்பாங்க, அது மாதிரி இதுக்கு இது வச்சுருக்குறாங்க. இது என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு. சரி, இதை வந்து இப்படி கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து இதை குத்தக்கூடிய மாதிரி ஒரு லாக் மாதிரி ஒன்று தெரியும். அதை இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிக்கலுங்க. பண்ணிக்கண்டு இப்படி ஒரு விரலால் இப்படி இழுக்கவே இது வழியில் வரும். அதுக்கு தான் இது வந்து பயன்படுத்துகிறதே. அதுக்காகத்தான் நாங்கள் வந்து டெஸ்டரை கூடி வச்சு இதை பயன்படுத்தலாம். ஆனால் இது வந்து அதுக்குரிய டூல் கிட் தான். இதை நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு இதை மெதுவாக இப்படி இழுத்துருங்க. இப்படி இழுக்க வழியில் வந்துடும். அதுக்கு பிறகு இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இதை வந்து சிலது வந்து திரட்டில் இருக்கும், சிலது வந்து திரட் இல்லாமல் ஒரு அதாவது புஷ் பண்ணக்கூடிய மாதிரி டிக்டாக் லாக் மாதிரி இருக்கும். அதுக்கு டிக்டாக் இல்லை, இது ஒரு ஐட்டம். சரி, இவ்வளோந்தான் இது இவ்வளோந்தான் கலட்டுறது. மற்ற இந்த பக்கமெல்லாம் வந்து கலட்டுறது இல்லை. ஏன் கலட்டுறது இல்லைன்னா, இது வந்து இப்போ கலட்ட தேவையில்லை. போட்டு உடைச்சி நாம் அந்த டைமுக்கு தான் அதை நம்ம கலட்டி ஏதோ பண்ண போகிறோம். அது வரைக்கும் இது தேவையில்லை. இப்போ வந்து நாங்கள் டோரில் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். டோர்லேயும் வந்து எப்படி அந்த லோக்கை வந்து கலட்டுறது அப்படின்னு சொல்லியும் இப்போ பார்க்கலாம். சரி, இப்போ நாங்கள் இதை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம், இந்த டோரில் இருக்கிற இந்த லாக்கை. அதுக்கு பார்த்திங்கன்னா, இங்கே வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. இப்போ நான் வந்து முதல் அந்த லாக்கை கலட்டும் போது இதை வச்சு தான் நான் கலட்டினேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இதை வச்சு ப்ரெஸ் பண்ண, இதை வச்சு இதை செய்ய முடியும். இருந்த போதிலும் நான் ஒரு டெஸ்டரை வச்சு நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். ரெண்டுமே ஒரே விஷயம்தான். இப்படி இது வந்துட்டுது, பார்த்துருப்பீங்க இவ்வளோ வேகமாக வந்துட்டு. அதே மாதிரி இதை வச்சு நாங்கள் ப்ரெஸ் பண்ணியிருந்தாலும் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஹோல் நடுவில் ஒரு இதாக இருக்குது. இதை வந்து இப்படி அழுத்தினாலே எங்களுக்கு வந்து அது இப்படி ப்ரெஷ் பண்ணிவிட்டு நாங்கள் இதை எடுத்துடலாம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இதுக்கு வந்து திரட் இருக்குது. இதை திரட்டால் இதை வந்து கலட்டிடலாம். சிலதுக்கு ஈஸியாக இருக்கும், சிலது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் கையால் தான் இது கலட்டுறது. இப்படி கலட்டுறோம். கலட்டி இப்படி எடுத்துட்டிங்கன்னு சொன்னால், இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ வச்சுக்கிறாங்க. இது ஆல்ரெடி லூஸாகவே இருக்குது. என்ன நாம் இதை முதல் போட்டினது ரொம்ப வருஷத்தால் இது கலண்டு போயிருக்கும். இங்கே இது வந்து லூஸாகவே இருக்குது. இந்த 2 ஸ்க்ரூவையும் நாம் கலட்டி எடுத்துடலாம். இதுக்கு வந்து டெஸ்டர் மாதிரியான சின்ன ஸ்க்ரூ டிரைவரே எங்களுக்கு போதுமானது. இருந்த போதிலும் நான் இப்படி ஒரு ஸ்க்ரூ டிரைவரை இதுக்கு பயன்படுத்துகிறேன். இப்படி 2 ஸ்க்ரூவையும் வந்து கலட்டி நாங்கள் இதை வெளியில் எடுத்துடலாம். இதுக்கு வந்து ஒரு பெட்ரில் இருந்தால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நாம் செய்திடலாம். சரி, இப்போ ஸ்க்ரூவெல்லாம் நம்ம கலட்டி எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து இப்படி எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு இந்த டோர்ன்ற முன்பகுதியை நோக்கி இந்த லாக்கை வழியில் எடுத்துட்டேன். இப்படி வழியில் வந்துடும். இப்போ இந்த லாக் வழியில் வந்துடுச்சு. இது இதில் பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த இதுதான் அதை லாக் பண்ணுற போது இதையும் வந்து நாங்கள் கலட்டி எடுக்கணும். இதை கலட்டி எடுக்கிறதுக்கு இங்கே 2 ஹோல் இருக்குது. இதில் 2 ஸ்க்ரூ போடுறது. இதில் 1 ஸ்க்ரூ தான் இருக்குது. 1 ஸ்க்ரூவை காணையில் சாப்பிட்டாங்களோ இல்லை கீழே விழுந்தோ தெரியல. இதை வந்து கலட்டி எடுத்துக்குவோம்.
சரி, இதுக்கு போடுற ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். நாங்கள் பெருசு கூடி பார்ட்டிஷன் ஸ்க்ரூ கூடி இதுக்கு போக வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ இதை கழட்டி எடுத்துட்டோம். சரி, இந்த லொக்கை நாங்கள் வந்து இதில் பிக்ஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த வளத்துக்கு எங்களோட டோரை நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோமோ அந்த பக்கம் இப்படி இருக்கிற மாதிரி பார்த்துக்கலங்க. இதை வந்து இப்படி செய்தால் இங்கே க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து இப்படி இருந்துட்டால் நாங்கள் இந்த வளமாக இழுத்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இப்படி வச்சுட்டு இதுக்கு ரெண்டு ஸ்க்ரூ போட்டுடலாம். சில நேரம் பழைய ஸ்க்ரூ கழட்டின அந்த ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ நாங்கள் போடுற சின்ன ஸ்க்ரூ அதுக்கு போதாமல் கூட இருக்கலாம். இப்போ வந்து இதை டைட் பண்ணிட்டோம். இதன் பிறகு நாங்கள் முதலே நாங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருந்த லொக்கை உங்களுக்கு காட்டினேன். அந்த லொக் வந்து இப்போ இதுக்கு போட போகிறோம். இப்படி இதுக்கு போடும்போது இங்கே உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்று வந்து நான் இப்போ இதை காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதில் வந்து இதனுடைய வெளிப்பகுதியில் இது லொக் பண்ணுற மாதிரியும் இதனுடைய உள்பகுதியில் லொக் பண்ணுற மாதிரியும் ரெண்டு விடயம் இருக்குது. இந்த ரெண்டு விடயத்தையும் பார்க்கணும். இந்த ரெண்டு விடயமும் எங்கெங்கே லொக் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன அது கதவுகளை இருக்கிறது உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குன்றதுக்காக நான் காட்டுறேன். இங்கே இந்த பகுதியில் எப்படி லொக் ஆகும் தெரியுதா உங்களுக்கு? இதனுடைய வெளிப்பகுதி எங்கே லொக் பண்ணுது, இதாவது இந்த பகுதி எங்கே லொக் பண்ணுது, இந்த பகுதி எங்கே லொக் பண்ணுது அப்படின்ட்டு நீங்கள் கவனிச்சுக்கலுங்க. இங்கே இது மாதிரி லொக் பண்ணணும். சில நேரம் நாங்கள் அந்த சில கதவு நீளம் கூடிட்டுச்சுன்ற அந்த ஹோல் இப்போ இந்த வெளிப்பகுதி இல்லாமல் இப்படி இந்த உள்பகுதி மட்டுமே இப்படி லொக் பண்ணியிருக்கும். இப்படியான லொக் பண்ணியிருந்துட்டா இது வந்து சரியான லொக் போட்டுற இவ்விடம் இல்லை. ஏன்னா இது வந்து இதனுடைய உள்பகுதி வந்து இப்படி உள்ளுக்குள்ளே இழுத்த மாதிரி இப்படி இருக்கும். இந்த லொக் வந்து சரியாக அந்த டோரில் சரியாக ஃபிக்ஸ் பண்ண இல்லை அப்படின்ட்டு அர்த்தம். அதே நேரம் இது வந்து இப்படி செய்யும்போது இது திறக்காமல் இருக்கும், அதே நேரம் லொக் பண்ணாமல் இருக்கும், அப்படியான நிறைய விடயங்கள் இருக்கும். ஆகவே நீங்கள் சரியாக லொக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதை வந்து இப்படி இருக்கணும். இந்த சைட் பக்கமும் இங்கே இந்த ரெண்டு சைட்லேயும் லொக் பண்ணணும். அதே நேரம் இதனுடைய உள்பகுதியும் இங்கே லொக், அப்போ தான் இதை வந்து இப்படி இந்த மெக்கானிசம் ஒர்க் பண்ணும். சரிண்ணே, சரி இப்போ வந்து நான் அதை காட்டுறேன். இங்கே எங்களுடைய புது லொக் வந்து இப்படி இருக்குது. அதில் நாங்கள் இதை எப்படி பண்ணுறோண்டு இப்போ எங்களுக்கு சரியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி அளவாக இதை வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஒரு ரிங் மாதிரி இருக்கும், இதை வச்சு ரெண்டு ஸ்க்ரூ போடணும். இப்படி நேராக வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரூவை போடுவோம். மெக்னெட் ஸ்க்ரூ டிரைவர்ன்றதால அதை அங்கங்கே ஒட்டிக்கொள்ளுது. இதை சும்மா ஓரளவாக நேராக நிற்கிற அளவுக்கு இதை டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்க்ரூவையும் அதே மாதிரி நாங்கள் இதில் மாட்டிடலாம். ரெண்டையும் ஒரே சைஸுக்கு, அதாவது ஒரே அளவுக்கு நீங்கள் டைட் பண்ணிக்கொள்ளணும். கூட குறைய டைட் பண்ணால் இங்கே வந்து லொக்கை இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா சில நேரம் இப்படி இறுகி நிற்கும். அப்படி இறுக்கம் இல்லாமல் இது சரியாக இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் ரெண்டு பகுதியிலையும் இதை வந்து சரியாக லொக் பண்ணணும். இந்த ஸ்க்ரூவை வந்து நீங்கள் ஒரே மாதிரி டைட் பண்ணால் மட்டும்தான் இந்த லொக் வந்து நேராக இருக்கும், இல்லாட்டி கொஞ்சம் ஏற்றத்தாழ்வாக இருக்கும். சரி, இதை லொக் பண்ணதுக்கப்புறம் இந்த இது இருக்குது, இது வந்து த்ரெட்டில் இருக்கும், சிலது த்ரெட் இல்லாமல் இருக்கும். இப்போ த்ரெட்டில் இருக்கிறத வந்து இப்படியே போட்டிட வேண்டியது. சிலது வந்து இப்படியே ஒரு விரலால் இறுக்கி விட்டாலே ஃபுல்லாக தொங்கல் வரைக்கும் ஓடிடும், சிலது வந்து கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். ஓகே, அதையும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த சிலிண்டர் இந்த போல்டு இருக்குது தானே, இந்த போலை நாங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ணலாம். சரி, இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நான் இதில் முன்னமே ஆல்ரெடி உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இப்போ இதில் வந்து இங்கே பக்கம் ஒரு புள்ளி மாதிரி இருக்கும், அதுவும் உள்ளுக்க ஒரு தடையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். இந்த தடை பகுதி இந்த நீளமாக இருக்கிற இந்த வெட்டு பகுதியில் இது போக வேணும். அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து இந்த வளத்துக்கு இப்படி வச்சுக்கலங்க. வச்சுக்கொண்டு இப்படி கிட்ட வரும்போது இங்கே நேராக இருக்குதான்னு பார்க்கணும். இந்த பகுதியில் வந்து இப்படி சைடில் போகாமல் இப்படி நேராக இருக்குதான்னு பார்த்துட்டு இதை வந்து
இங்கே தான் இது இப்போ சரி இப்போ ஓகே இப்போ வந்து இது லாக் ஆகிருக்கு. இதில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும், இது வந்து ஒரு வளைவாக இருக்கும். இப்போ ஒரு நேரம் இதனுடைய முன்பகுதியில் வளைவாக இருக்கும், அல்லது போனால் பின்பகுதியை நோக்கி வளைவாக இருக்கும். ரெண்டு சைடில் தான் இது வளைவாக இருக்கும். அதுக்கு ரெண்டு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டு பக்கம் இருக்குல்ல, ரெண்டு பக்கமும் திரட்டில் இருக்கிறதால ரெண்டு பக்கமும் ஒரே மட்டமாக இது இல்லாமல் கூடக்குறைய இருந்துட்டால் இந்த லொக்கை வந்து நாங்கள் போட்டி முடிய கொஞ்சம் வளைவாக இருக்கும். அதையும் நீங்கள் சரியாக பார்த்துக்கலங்க. இப்போ வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த லொக்கை லொக் பண்ணிவிட்டு திறக்க போகிறோம். இந்த இதை வந்து ப்ரெஸ் பண்ணினா இது லொக் ஆயிரும். இங்கே கீ போட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இது வந்து உங்களுக்கு திறந்துட்டுது. இப்போ முன்பகுதியிலையும் இருந்து இதை ஓப்பன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், பின்பகுதியில் இருந்தும் இது ஓப்பன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதை நீங்கள் என்ன செய்யுங்க, பூட்டினதுக்கு பிறகு இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த கீயை போட்டு இப்படி ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓகேன்னா நீங்கள் லாக் பூட்டினது சரியாக பூட்டியிருக்கிறீங்க அப்படின்ட்டு அர்த்தம். இந்த ரெண்டு சைட்டையும் வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் டைட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த பகுதியையும் இந்த பகுதியையும் நீங்கள் நல்லா டைட் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது கையால் எவ்வளோது முடியுமோ அவ்வளோத்துக்கு நீங்கள் டைட் பண்ணுங்கள். இவ்வளவு தான் டோர் லாக் ரீப்ளேஸ் பண்ணுறதுல இருக்கிற பிரச்சனை. அதே மாதிரி புது லாக் போடுறதும், இப்போ நாங்கள் லாக் அலர்ட்டுன வேலை இல்லாமல் இதுக்கு வந்து ரெண்டு ஹோல் மேக் பண்ண வேண்டியிருக்கும். இந்த பக்கத்துக்கு இந்த சின்னதுக்குரிய ஹோலும், இந்த சிலிண்டர் பகுதியை பூட்டுறதுக்கு ஒரு பெரிய ஹோலுமாக மேக் பண்ணணும். அதுக்குரிய டூல் எல்லாம் வந்து ஹார்ட்வேர் ஷாப்பில் விற்கும். நீங்கள் வந்து ஒரு ட்ரில்லில் போட்டு இதன் அளவுக்கு இதை நீங்கள் ஹோல் மேக் பண்ணி செய்யலாம். அப்படி ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அந்த காணொளியும் நான் பதிவு செய்து உங்களுக்கு போடுறேன். இவ்வளவு தான் இந்த காணொளி. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ தான் நாங்கள் இந்த யூடியூப் சேனலை தொடங்கியிருக்கிறோம். எங்களுக்கு இது, அதாவது இது வந்து ஒரு புதிய சேனல்ன்றதால் எங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க என்று கேட்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.